उपभीतिनमुद्भवपुङ्गवन्तम् प्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியம் காரணத்துவ அதிகரணத்தை பற்றி சேவிச்சோம். நாலு அதிகரணங்கள் முடிஞ்சிருச்சு இந்த பாதத்துல. இப்போ அஞ்சாவது அதிகரணம் ஜெகத்வாசித்வாத் அப்படிங்கிற அதிகரணம். ஜெகத்வாசித்வாதிகரணம் அப்படின்னு பேர். இதுல வந்து கூடிய ஒரு சம்பாதம், அதுல வரக்கூடிய வாக்கியங்கள் அதை வந்து இங்க சொல்றது. அது காசிராஜன் அஜாதசத்ரு அப்படின்னு வந்த அவன்கிட்ட பாலாக்கி அப்படிங்கிறவன் போறான். நல்ல அத்வைதா வேதாந்தெல்லாம் வாசிச்சவன் அவன் வந்து அஜாதசத்ருங்கிற மகாராஜா கிட்ட போறான். போன உடனே உனக்கு வந்து நான் பிரம்மத்தை சொல்றேன் அப்படிங்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா எல்லாருமே ஜனகர் ஜனகர்னு எல்லாரும் போறார், ஆனா நீ மாத்திரம்தான் எங்கிட்ட வந்திருக்க, அதனால நான் உனக்கு என்ன வேணுமோ தரேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்து இந்த மாதிரி வந்ததுக்கு அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த ராஜா சொல்லி கௌரவிக்கிற. சரி நீ எனக்கு உபதேசம் பண்ண. உடனே இவர் ஆரம்பிக்கிறார், இந்த பாலாக்கிங்கிறவன் அஜாதசத்ரு அவர் சொல்றது அத்தனையும் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லுண்டு. பிரம்மம் சொன்னாக்கா சந்திரன் சூரியன் இது மாதிரி நட்சத்திரங்கள் மின்னல் ஜலம் வாயு இத மாதிரி விஷயங்களையே அவர் சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் கேட்ட உடனே இவர் என்ன பண்றாருனாக்கா ராஜா வந்து என்ன நீ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இதெல்லாம் வந்து எல்லாமே எங்களால் தெரிஞ்ச விஷயம் தானே, தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பிரம்மம் இல்லையே, சந்திரன் பிரம்மம் இல்லை, அதாவது சந்திர மண்டலத்துல இருக்கிறவன் பிரம்மம் இல்லை, ஆதித்ய மண்டலத்துல இருக்கிறவன் பிரம்மம் இல்லை, அது மாதிரி மின்னல் மண்டலத்துல இருக்கிறவன் பிரம்மம் இல்லை, இது மாதிரி இருக்கிறவன்லாம் ஒரு ஆதிகாரிகள் ஒரு பதவியில இருக்கிறவா தான், நீ இவால போய் நீ வந்து பிரம்மன் சொல்லிட்டியே, அதனால இவெல்லாம் நம்மள மாதிரி இருக்கவா தானே இவாள்லாம், நம்மள மாதிரி இருக்கிறவா போயிடவே அவளை போய் நாம எப்படி பிரம்மன் ஒத்துக்கிறது, இதை எப்படி அங்கீகரிக்க முடியும், நீ பிரம்மதே பிரமாணி உனக்கு நான் வந்து பிரம்மத்தை சொல்றேன், தே உமக்கு பிரம்ம பிரமாணி பிரம்மத்தை பத்தி உமக்கு நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு நீ ஆரம்பிச்சேன். ஆனா நீர் வந்து சொன்னதெல்லாம் எதுவுமே பிரம்மம் இல்லை, சாதாரண ஜீவராசிகள் அல்லது வெறும் அச்சேதனங்கள் இத மாதிரி விஷயங்களை தான் நீர் சொல்றார், இத போய் நான் எப்படி பிரம்மன்னு ஒத்துக்க முடியும், ஏன்னா மகாபிரம்ம பிரம்ம வித்தவர் பிரம்மஜானி அந்த அஜாதசத்ரு அவரே கேட்கிறார், நீ வந்து பிரம்மத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய்யா சொல்லிட்டே அது, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் உபதேசிக்கிறார். இவர் என்ன பண்றாருனாக்கா நான் வந்து சனித்த எடுத்துன்னு வரேன் நான் உங்களுக்கு சிஷ்யரா வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த பாலாக்கி சொல்றேன், நீ என்ன உபதேசிக்கிறது அப்படின்லாம் கேட்கல, நான் வந்து உங்ககிட்ட சிஷ்யனா வந்து நான் உபதேசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்ற அது தப்பு, வந்து அனுலோமம் பிரதிலோமம் எல்லாம் இருக்குது, ஒரு பிராமணங்கிட்ட க்ஷத்திரியம் உபதேசம் வாங்கிக்கலாம், க்ஷத்திரியங்கிட்ட போய் ஒரு பிராமணன் உபதேசம் வாங்கிக்கலாமா, அது கூடாது, அதனால நான் உமக்கு ஞாபகப்படுத்துறேன் உபதேசம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறார் ராஜா. அதுக்கப்புறம் அவர் கேட்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொடுக்குற ராஜா, அதுல ஒரு வாக்கியம் வருது, யோவை பாலாக்கே ஏது எஸ்யவா ஏதஸ்கன்ம அப்படின்னு அங்க இருக்கு. ஹே பாலாக்கி
இதோ பாக்குறவன் இது அத்தனைத்துக்கும், அதாவது நீர் சொன்னாரே இத்தனை சொன்னாரோ இல்லையோ, சூரியன் சந்திரன் இதெல்லாம் சொன்னாரோ இல்லையோ, இது அத்தனைக்கும் யாரு கர்த்தாவோ, யாருக்கு இவைகள்லாம் கர்மாவோ, அதுதான் பிரம்மம் அப்படின்னு அவர் சொல்லித்தர்றாரு. இந்த விஷய வாக்கியத்துக்கு புரிஞ்சுக்கோங்க அர்த்தம். இதோ இத பத்தி நீ சொன்னோ இல்லையோ, அவ அது அவைகள் அனைத்துக்கும் யாரு கர்த்தாவா இருக்கிறோ, அந்த மாதிரி யாரு யாருக்கு இவைகள்லாம் கர்மாவா இருக்குதோ அப்படின்னு அவர் சொல்றார், பிரம்மம் அப்படின்னு சொல்றார். இது இங்க வந்து கர்ம சப்தம் இருக்கு, கர்த்திரு சப்தம் இருக்கு, கர்த்தா கர்மா அப்படின்னு இதை வச்சுட்டு இங்க கேள்வி வருது, கேள்வி வருது. அதாவது இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டது ஒரு ஜீவனுக்கு வருமா அல்லது பரமாத்மாவுக்கு வருமா? சரி, நீ வந்து அச்சேதனம் காரணம் இல்லைன்னு சொல்ற, பிரதானம் இருக்குதே பிரகிருதி அது காரணம் இல்லை அப்படின்னு நீ சொன்ன. இப்போ நான் என்ன கேட்க, அவன் என்ன கேட்கிறான், சேதனை இல்லாட்டா போறது, ஒரு ஜீவனே வந்துட்டு போயிட்டுமே, எதுக்கு வந்து பரமாத்மான்னு ஒன்று கட்டிட்டு வரணும், அது தேவை இல்லை, பரமாத்மா தான் காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம் இப்படியா இருக்கு, அதாவது ஒரு பரமாத்மான்னு ஒண்ணு வேண்டாம், நீ சொல்ற மாதிரி அச்சேதனும் வேண்டாம், ஒரு சேதனமான ஜீவனுக்கே இருக்கட்டும் என்று கர்த்தத்துவம். இனி இங்க இருக்கிற வாக்கியங்கள் அது மாதிரி இருக்குது. சுவாரஸ்யம் பாருங்க, முதல் நாலு அதிகரணம் முடிஞ்சிருக்கு. இந்த நாலு அதிகரணத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாக்க, அச்சேதனமான பிரகிருதி தான் காரணம்னு ஆக்ஷேபம் சாங்கியம் சொல்றது. அதற்கு பதில் அச்சேதனமான பிரகிருதி கிடையாது, பிரம்மாத்மகமான பிரகிருதி தான், அதனால பரமாத்மா இருக்கு, அந்த பரமாத்மா காரணமா இருக்கும் அப்படின்னு பதில் சொல்லிட்டோம். நாலு அதிகரணம் மேலே பயந்து போயிடும். அஞ்சாவது அதிகரணம், ஆறாவது அதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணத்திலையும் என்ன சொல்ல போறாருனாக்கா, அச்சேதனம் வேண்டாம், ஒரு சேதனமான ஜீவனே இருக்கட்டுமே, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் கர்த்தா யார் அப்படின்னாக்க ஜீவனே இருக்கட்டுமேன்னு ஆட்சேபிக்கிறோம். ஏழாவது அதிகரணத்துல சேஸ்வர சாங்கியன் அவன் என்ன சொல்றான்னாக்க, பரமாத்மாவோட இருக்கட்டும், ஆனால் அந்த பரமாத்மா வெறும் சாட்சியா இருப்பான், அந்த அந்த பிரம்மத்தை சேர்ந்த பரமாத்மா சேர்ந்த ஒரு அச்சேதனம், அதுவே கர்த்தாவா இருந்து போட்டுவேன், அதுவே உபாதான காரணமா இருக்கட்டேன் அப்படின்லாம் அங்க கேள்வி வரும். இப்போ இந்த மெத்தடாலஜி இருக்கே, சூத்திரக்கார இடத்துல உள்ளமோ அல்லது எம்பரமான இடத்துல உள்ளமோ என்ன அற்புதமா போறது, கர்த்தாவா இருக்கட்டுமே, காரணமா இருக்கட்டுமே, ஜெகத் காரணமாக அப்படின்னு கேள்வி. ஆறு அதிகரணம் ஆயிருக்கு, ஏழாவது அதிகரணத்துல பிரம்மத்தை ஒத்துக்கிறோம், ஆனா அந்த பிரம்ம சாட்சியா இருக்கும், அது ஒண்ணும் பண்ணாது, எல்லாம் இந்த புருஷன் அது மாதிரி இந்த அச்சேதனம் இவங்களுக்கே அவன் இருக்கும், அதனால அபின்ன நிமித்த உபாதானம் கிடையாது, நிமித்த காரணம் பரமாத்மாவா இருந்துட்டு போட்டோம், உபாதான காரணம் பிரகிருதியா இருக்கட்டும் அப்படி கேள்வி வரும். கடைசி அதிகரணத்துல மொத்தமா என்னென்ன கேள்வி எப்படி எல்லாம் வருமோ அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்றாங்க. இப்படி ஆச்சரியமான ஒரு பத்தி கிரமம், இந்த அதிகரணங்கள் அமைப்போ, சாஸ்திரத்தினுடைய அமைப்போ, அத்தியாயங்களுடைய அமைப்போ, பாதங்களுடைய அமைப்போ ஆச்சரியகரமானது. அவருடைய மெத்தடாலஜி என்ன, எப்படிப்பட்ட சூக்ம மேதாவிலாசத்தினாலே எல்லாம் பண்ற, சேவிக்க சேவிக்க எவ்வளவு அற்புதமா இருக்கு. அத மாதிரி அடியன் வேதார்த்தங்கிற முழுக்க ஒருத்தருக்கு காலக்ஷேபம் சொன்னேன், அந்த காலத்துல நேரம் வந்து ஆத்திர சேவிச்சுட்டு போ வேற அவர் சொல்லுவோம், அவர் அப்போ நல்ல ரிசர்ச் மைண்ட் அவருக்கு, அவர் அப்ப சொல்லுவேன் அவங்க என்ன ஆச்சரியமா இருக்கு, எப்பேற்பட்ட மெத்தடாலஜி, அது எம்பரமானார் என்னமா சாதிக்கிறார், சமாதாயிக்கிறார், பாஷ்யக்கார மாதிரி வருமா அப்படின்னு, அத மாதிரி அவ்வளவு சொந்த ஒரு சாஸ்திர கிரமம் இது. அதுல இப்போ சாங்கியன் இந்த மாதிரி கேட்கிறான், நீங்க வந்து சேதனம் திகக்காரணம்
அந்த சேதனங்கிறது பரமாத்மான்னு எப்படி சொல்லணும், ஜீவாத்மாவே இருக்கட்டும். நீ வந்து ஒரு பிரகிருதி அதை ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன், அவன் சாங்கியம் சொல்றது பிரகிருதி நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன், நீயும் புருஷன் ஜீவன் அவனை நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன், இந்த ரெண்டே போருமே, இதை காட்டிலும் வேற எதுவும் வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா பாலாக்கி அஜாதசத்ரு சம்வாதத்துல இப்படிதான் இருக்கு. ஏன்னா பிரம்மதே பிரவானின்னு ஆரம்பிச்சான் அவன் சொல்றான் யோகை பா, அது அவனுக்கு சொல்ல தெரியல வந்து பாலாக்கிக்கு அஜாதசத்ரு ஆச்சரியமா உபதேசிக்கிற யோகை பாலாக்கே ஏதேஷாம் புருஷாணாம் கர்த்தா எஸ்யவா ஏதத் கர்ம சவைவேதி தவ்யா அப்படின்னு சொல்ற. இந்த நீ சொன்ன பற்றிய வரிசையா சொன்னையே, உனக்கு பிரம்ம ஞானம் உனக்கு இல்லை, இல்லாம நீ வந்து சாதாரண சூரியன் சந்திரன் இவைகள்லாம் நீ பிரம்மன்னு சொல்லிட்ட, இவைகளுக்கெல்லாம் யாரு கர்த்தாவா இருக்கானோ, யாருக்கு இவைகள்லாம் கர்மாவா இருக்குதோ அவனைதான் நம்ம அறிந்து கொள்ள வேணும், அவனே அறியப்பட வேண்டியவன், உபாசிக்கப்பட வேண்டியவன். அதனால சேதனம், சாதாரண ஒரு சேதனம் ஜீவன், ஜீவராசி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு பிரம்மன்னா அதுதான். ஏற்கனவே சொல்றோம் பிரம்மா அப்படின்னாக்க ஜீவனை கூட சொல்லுமே, பரமாத்மாவை தான் சொல்லணும்னு வியவஸ்தை பண்ண வேண்டாம், பிரம்மாங்கிறது ஜீவனை கூட சொல்லும், அதனால அது சொல்லப்படுறது. எஸ்யவா ஏத கர்ம அப்படின்றது, கர்மா அப்படின்றதுக்கு பூர்வபக்ஷம் என்ன பண்றான், அதாவது சாங்கியன் புண்ணியபாப ரூப கர்மா அப்படின்னு சொல்ற, சாங்கியன் சொல்றது புண்ணியபாப ரூப கர்மா தான் எஸ்யவா ஏதத் கர்ம. ஏன்னாக்க இந்த பிரகிருதியை ஆள்பவன் யாருன்னாக்க ஜீவன் தானே, இதோ இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கேன், இந்த உடம்பு நான் அனுபவிக்கிறேன், இது எப்படி அனுபவிக்கிறேன், என் கர்மாவனால தான் நான் அனுபவிப்பேன், என்னுடைய புண்ணியபாபரூப கர்மா, நான் புண்ணியம் பண்றேன் அதனால ஒரு பிராமண குலத்துல பிறந்தேன், வைஷ்ணவ குலத்துல பிறந்தேன், ஒரு தேசிய சம்பிரதாயத்து குலத்துல பிறந்து இவ்வளவு தூரம் எனக்கு வந்தது அது புண்ணியம், ஆனா நிறைய பாவமும் பண்றேன் அதனால எத்தனையோ கஷ்டம் அனுபவிக்கிறேன், எல்லாருக்கும் அப்படிதானே, அதனால இந்த புண்ணியபாபரூப கர்மா அதுக்கு அனுகுணமா தானே இந்த உடம்பு வந்திருக்குது. அதனால இந்த போக்தா யார் அப்படின்னாக்க இந்த புருஷன் தான், அந்த போக்தாவா இருக்கான்னு அனுபவிக்கிறவன் இருக்கும், அது காரணம் என்ன, புண்ணியபாபரூப கர்மா எஸ்யவா ஏதத் கர்ம. அதனால இந்த கர்ம சம்பந்தம் யாருக்கு வரும், நீ ஒத்துருக்கேன் நானும் ஒத்துருக்கேன், என்னது ஒரு ஜீவனுக்கு தான் கர்ம சம்பந்தம் வரும், கர்ம விஷயனா இருக்கிறவன் ஜீவன் தானே, அதனால அவன் தான் இங்க சொல்றான். அதனால என்னன்னா நீ பரமாத்மான்னு ஒண்ணு சொன்னாக்க அந்த பரமாத்மாவை நீ கர்மா ஒத்துக்கலையே, அதனால கர்மான்னா புண்ணியபாப ரூப லட்சணம், புண்ணியபாப ரூப கர்மா தான் கர்மசத்திரத்தினால சொல்லப்படுறது, அது ஜீவனுக்கு தானே வரும். இல்ல இல்ல நீங்க கர்மா அப்படின்னாக்க என்ன அர்த்தம், கிரியத்தை இது கர்மா, கிரியத்தே இது கர்மா, செய்யப்படுவதால் கர்மா, அது இந்த பிரபஞ்சத்தெல்லாம் பண்றது, பிரபஞ்சத்தெல்லாம் பண்ணப்படுகிறது, யாருக்கு இந்த பிரபஞ்சம்லாம் கர்மாவா இருக்கோ அது சாதாரண க்ஷேத்ரஜ்ஞனான ஜீவனுக்கு வராது, பரமாத்மாவுக்கு தான் வரும். அதனால இந்த இது வந்து நீ சொல்ற மாதிரி சேதனன் இல்லை, ஒரு புருஷன் ஜீவராசி இல்லை, அதனால இந்த பிரபஞ்சம் யாருக்கு கர்மாவா இருக்கோ அப்படின்னு சொன்னாக்க அந்த பரமாத்மாவுக்கு தான் வரும், அவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னா அது வராது. ஏன் அப்படின்னாக்கா யோகை பாலாக்கே ஏசேஷாம் புருஷானாம் கர்த்தா அப்படின்னு சொன்னாலே போருமே, ஸோ இந்த பாக்கறையே ஆதித்ய மண்டலம் சந்திர மண்டலம் இது மாதிரி லோகங்கள் ஜெகத்து அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் யாரு கர்த்தா, அந்த ஒரு வார்த்தையே போருமே, யாரு கர்த்தாவா இருக்கணும் அதுவே போருமே, இது கர்மான்றது எதுக்கு தின்னு தனியா எஸ்யவா ஏதத் கர்மா, எவனுக்கு இந்த கர்மா இருக்குதோ அப்படின்னு சொல்ல வேண்டாமே, ஏன்னா இது கர்த்தான்னு சொன்னாலே கர்த்தானுக்கு கர்மா இருக்குதுன்னு கர்த்தாவா இருக்கான், சிஷ்யா அப்படின்னு சொன்னா
உடனே கஷ்ட சிஷ்யான்னு கேள்வி வரும். அஸ்ய ஆச்சாரியஸ்ய சிஷ்யா அப்படின்னு பதில் வரும். சிஷ்யன் சொன்னாக்க யாரோட சிஷ்யன்? அந்த ஆச்சாரியோட சிஷ்யன். அது மாதிரி புத்திரா அப்படின்னு சொன்னா கஸ்ய புத்திரா, யாரோட புத்திரன்? எந்திரமானவர் தான் இருக்கிறார் ஜிஜ்ஞாசாதிகரத்துல ஸ்ரீபாஷ்யத்துல. பிதான்னாக்க கஸ்ய பிதா, புத்திரஹான்னாக்க கஸ்ய புத்திரா அப்படின்னு சொல்லி வருதே. அந்த மாதிரி கர்த்தான்னு சொன்னாக்க ஏதோ ஒரு கர்மா இருந்தா தானே கர்த்தா இருக்க முடியும், கர்த்தாவா இருக்க முடியும். அதனால சுதசித்தம். அதுக்கு போய் எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்னு தனியா சொல்லணுமா? தனியா இங்க சொல்லியிருக்குது, அதனால தனியா சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால நீங்க தனியா சொல்றது ப்ரொடக்ட், தனியா நிர்தேசம் பண்றது கர்த்தான்னு சொல்லி கர்மான்னு சொல்லிடுவது. இந்த ரெண்டும் சொன்னதுனால இது வந்து இது சரியாவே வராதே, தேவையே இல்லை, வர்த்தமா போயிடும். உபநிஷத்துலயோ வேதத்திலேயோ ஒரு அக்ஷரம் கூட வர்த்தமா போகக்கூடாது. இது வேதாந்திகள் எல்லாரும் சொல்றது வேதத்துக்கு ஒரு அக்ஷரத்துக்கு கூட அப்ராமாண்யம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விசேஷமானது, அப்படிப்பட்ட விசேஷமான இந்த சாஸ்திர இதுல எஸ்யமா ஏதத் கர்மான்றது தேவையில்லாம போயிடும். ஏன்னா பரமாத்ம பட்சத்துல கர்த்தான்னு சொன்னாலே அவனுக்கு இவைகள்லாம் கர்மான்னு அர்த்தம் ஆயிடும். அதனால தனியா எஸ்யமா ஏதத் கர்மான்னு சொல்லவே வேண்டாம். ஆனா இங்க சொல்லிடுச்சு வேதம், உபநிஷத் வாக்கியம், உபநிஷத் வாக்கியம் சொல்லிடுச்சுனாக்க அதை நம்ம மாத்த முடியாது, அது வர்த்தமா போகக்கூடாது. ஆனால் ஜீவராசின்னு சொல்ற பட்சத்துல இதோ இவைகள்லாம் இவன் கர்த்தாவா இருக்கான், இதோ இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் இவனுக்கு இவைகள்லாம் கர்மாவா இருக்கு, அதான் புண்ணிய பாபுர கர்மாவனாலதான் இவைகள்லாம் வருது இவனுக்கு. ஏதோ புண்ணியம் பண்றதுக்கவே தான் விஸ்வாமித்திரர் என்ன பண்ண, தபஸ்லாம் பண்ணவே திருஷ சொர்க்கத்தை படைக்கிறார், பிரஜாபதிகள்லாம் நிறைய சிருஷ்டிக்கிறார். அதெல்லாம் எப்படி அப்படின்னா அவளுடைய தப்போ வலிமை, அந்த படத்தினாலதான் அவ பண்றாவா, அதனால அவளுடைய புண்ணியபாபூர்வ கர்மாவனாலதான் சொல்றா. ஆகவே கர்மாவுக்கு வைய்த்தியம் வராது, இது சொன்னதே அர்த்தம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அழக சித்தி சொல்றது. ஆக சாங்கியம் சொல்றது எங்க பட்சத்துல இதெல்லாம் சரியா போயிடும். அதனால ஆதித்ய மண்டலங்கள் முதலவைகள் என்ன, அதுல க்ஷேத்ரஜ்ஞனுக்கு நம்ம ஜீவராசிர்களே அவளுக்கு போக்கியமா இருக்கிறது, போக உபகரணமா இருக்கிறது, இந்த இந்த புருஷாலெல்லாம் இருக்காளே இவன் அத்தனை பேருக்கும் யாரு காரணமா இருக்கானோ அந்த காரணமா இருக்கிறதுக்கு எது கர்மாவா இருக்குமோ அது அது யாரோ அந்த கர்மாவெல்லாம் உடையவன் எவனோ அவன் தான் ஜீவன் அப்படின்னு. அடியேன் வந்து இந்த விஷயம் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் சபையில. அடியேன் ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ அப்படா என்ன வந்து ஆண்டவன் பண்ண விஷயம் தெரியாண்டவன் அப்பவே சரி இப்போ எல்லாம் அதுவா இருக்கும் பரீட்சா அதிகாரியாவே இருக்கும் அப்படின்லாம். அப்போ அடியனுக்கு ஞானம் கிடையாது, அதான் ஏதோ அரடியும் அக்ஷராத்தியாசம் ஆச்சாரிய அனுகிறதுனால. ஆனா சுவாமி என்ன பண்ணார், ஆண்டவன் பரீட்சாதிகாரியா தான் நினைச்சிருந்தேன். அதனால அப்படின்னு கேள்வி கேட்டுட்டேன். இப்போ நான் ஒரு புண்ணியத்தை பண்ணினாக்கா எனக்கு தான் அந்த பலன் வரணும், நான் புண்ணியத்தை பண்ணினாக்கா எனக்கு தான் அது பலன் வரும், என்னுடைய கர்மா இன்னொருத்தருக்கு எப்படி பலனை கொடுப்போம்? ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எஸ்யமா ஏதத் கர்மா, அவனுக்கெல்லாம் கர்த்தாவா இந்த ஜீவன் இருக்கான், அவனுடைய கர்மாவனால அவன்லாம் இவனுக்கு கர்மாவா இருக்கான்னாக்கா அது எப்படி வரும்னு புரியல, அது எப்படி வரும்னு கேட்டாடியே. அப்போ ஆண்டவன் அற்புதமா சமாதானம் சாதிச்சாச்சு. அதாவது அந்த ஜீவராசிகள் இருக்காளே ஆதித்யாதி மண்டல புருஷா, நம்ம போக போக்கியம் போக உபகரணங்களுக்கெல்லாம் யாரு காரணமா இருக்காளோ அந்த புருஷாலெல்லாம் இவனுக்கு கர்மாவை இவனால படைக்கப்படுபவர்கள், அதுக்கேத்த புண்ணியபாவத்தை அவ பண்றா. இந்த ஜீவராசி யார் சிருஷ்டிக்கிறானோ அவன் அவளை படைக்கிற மாதிரி இவனும் இது பண்றான், வந்து புண்ணியபாபுரூபத்தை கர்மா இவங்கிட்ட இருக்கு. அதனால ரெண்டும் சரியா போறது. அந்த ஜீவராசிகள் அவ இவனுக்கு அதீனமா இருக்கிற மாதிரி புண்ணியபாபங்களை பண்றா,
இந்த ஜீவராசி இவன் படைக்கிறான் பாருங்க சிருஷ்டிக்கிறானே இவன் அதுக்கேத்த மாதிரி அவளை சிருஷ்டிக்கிறதுக்குள்ள ஏத்த மாதிரி புண்ணிய பாபங்களை பண்றான் அதனால ரெண்டும் சமஞ்சசமா ஆயிடுறது இது ஒண்ணு விரோதம் இல்லை அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சோம் அதனால இந்த மாதிரி இந்த புண்ணியபாப லட்சணமான கர்மா எவனுக்கு இருக்கோ அவனுக்குதான் இதெல்லாம் இதுவா இருக்கு இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஜீவன் தான் கர்த்த கர்மா கர்த்தாவா இருக்கான் அவனுடைய புண்ணியபாபங்கள் தான் இருக்கு அதே மாதிரி அவன் தூங்குறான் ஐஷன் போற ஒருத்தன் தூங்குறான் தூங்குறவனே இவர் கூப்பிடுற ராஜா வந்து கூப்பிடுற எப்பா எழுந்துரு ஹே பிராணனே எழுந்துரு அப்படி அப்படின்னா கூப்பிடுற அது அவன் எழுந்திருக்கல உள்ள அப்படியே அடி போட்ட மாதிரி தூக்குறான் தூங்குற சமயத்துல அவனா எழுந்திருக்க முடியல உன தட்டுற தட்டின உனதான் அவன் எழுந்துக்கிறான் அப்ப என்ன ஆகுது நீங்க பிராணன்னு கூட்டாக்க அவன் பிராணன் இல்லை பிராணன் இல்லை உடம்பும் ஆத்மா இல்லை பிராணனும் ஆத்மா இல்லை இந்திரியங்களும் ஆத்மா இல்லை ஞானமும் ஆத்மா இல்லை மனசும் ஆத்மா இல்லை வேற எது ஆத்மா இவைகளை காட்டிலும் வேறுபட்டது இதுல வந்து ஆத்ம சுத்தியில ஆனந்தர் சாய்க்கும் பொழுது தேகேந்திரியமான பிராண தீப்யோன்யோனன்ய சாதனா அப்படின்னு சாய்க்கிறார் ஏற்கனவே ஞாபகிச்சிருப்பேன் தேகம் இந்திரியம் தேகம் மனஹ புராணம் தி ஞானம் இந்த அஞ்சு தக்காட்டிலும் விலட்சணமானவன் வேறுபட்டவன் ஆத்மா அவன் அனன்ய சாதனன் ஞானத்தை தவிர்த்து வேற சாதனமே அவனுக்கு சாதனமா இருக்கு அப்படின்னுட்டு ஆளவந்தார் சாதிக்கிறார் ஆகையினால அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஆத்மான்னு காமிக்கணுமா அதுக்கோசம் எப்படி எப்படியோ கூப்பிட்டு பார்க்கிற அதாவது சத்ரு கூப்பிட்டாக்கா அவ எழுந்திருக்கவே இல்லை அதுக்கப்புறம்தான் இவர் தட்டுற ஒரு கொம்பை வச்சு தட்டுற அவன் எழுந்துக்கிறான் அவன் அதனால அப்படி எழுந்திருக்கிறதுனால இந்த பரமாத்மா வேற அதை நம்ம சொல்ல போறோம் ஆனா இந்த அஜாதசத்துரு காமிச்சு கொடுக்குறார் அதனால இவன் வேற இந்த ஆத்மான்றதுதான் காரணம் ஜீவராசியை பத்தி தான் இங்க சொல்லியிருக்குது வேற எதுவும் சொல்லப்படல வேற எதுவும் சொல்லப்படல ஆத்மான்றது இங்க ஜீவராசி தான் அவன் தான் இங்க படுத்துட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள அதுல இன்னொரு ஒரு வாக்கியம் அங்க இருக்குது ஒரு செட்டியார் இருக்கான் அந்த செட்டியார் வந்து தன்னுடைய உடம்பை தன்னுடைய இந்திரியங்களை தான் அனுபவிக்கிறான் தன் சொத்தை அவன் அனுபவிக்கிறான் தன்னை சேர்ந்த வாழ வச்சுட்டும் அவன் அனுபவிக்கிறான் அதே மாதிரி அவள்லாம் என்ன பண்றா இவன் அனுபவிக்கிறான் இப்ப இந்த அனுபவம்ன்றது எப்படி ஒரு சுஷுப்தி ஸ்தானமோ சொப்னஸ்தானமோ முழிச்சுட்டு இருக்கிற ஜாகிரஸ்தானமோ இதெல்லாம் யாருக்கு வரும் இந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் ஒரு சேதனனுக்கு தான் வரும் ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கு வராதே அதனால இங்க சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னாக்க ஒரு புருஷன் சாங்கியன் சொல்ற புருஷனே இருக்கட்டும் அந்த புருஷன் அச்சேதனத்தை அனுபவிக்கிறான் பிரகிருதிய அதனால ஒரு ஜீவனே இருக்கட்டும் ஜீவன் தான் இந்த இடத்துல கர்த்தா அவனுடைய புண்ணியபாபரூப கர்மா தான் இங்க காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய மார்க்கம் அதனால ஜெகத்காரணம் பிரதானம்தான் அது இந்த ஜீவராசி இருக்கானே புருஷன் அவனா அப்படின்னு அவன் பூர்வபக்ஷி ஆக்ஷேபம் பண்றான் அதற்கு சமாதானம் சூத்திரக்காரர் சாதிக்கிறார் ஜெகத் வாஜித்வா அப்படின்னு சாதிக்கிறார் இங்க வந்து ஒரு ஜீவன் நீங்க சொல்றதுன்றது ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னாக்க ஒரு சாதாரண ஜீவன் அவனுடைய புண்ணியபாபரூப கர்மாவனால அனைத்து பிரபஞ்சங்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் எப்படி படைக்க முடியும் ஏன்னாக்க
அவன் வந்து என்ன அனுபவிச்சுட்டு இருக்கான் பாருங்க, சாங்கியம் சொல்றதுதான் இது. அதாவது இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கு, பிரகிருதி சம்பந்தம் இருந்ததுன்னா என்ன பண்றான் அவன், மூணு குணத்துக்கும் அடிமையாயிடுறான். மூணு குணத்துக்கும் அடிமையாயிட்டோ பிரகிருதி தர்மங்கள் தான் என்கிட்ட இருக்கு. நானே கர்த்தா, நானே போக்தா, நான் தான் எல்லாம், இந்த உடம்பு தான் எனக்கு சுகம், இந்த மாதிரி அல்ப விஷயங்களையே சிந்தனை உனக்கு போயின்னு இருக்கு. இதெல்லாம் பிரகிருதி தர்மங்கள். ஒரு ஜீவராசியனுடைய தர்மமா இது? ஒரு ஜீவன் அப்படின்னா எப்படி இருப்பான்? நிறதிசய ஆனந்தத்தோட இருப்பான், ஞானீக சுரூபனா இருப்பான், ஞானீக குணக்கனா இருப்பான். அதாவது தர்மபூத ஜானம் சுரூபம், சுரூபம்ன்றது தர்மி சுரூபம், அது ஞானீக சுரூபம், அதுதான் பிரத்யக்தம்னு சொல்றோம். அந்த பிரத்யக்தம்ன்றது நமக்கு ஒண்டிதான் தெரியும், நான் அப்படின்றது எனக்கு ஒண்டிதான் தெரியும், இன்னொருத்தரால அனுமானம் தான் பண்ண முடியும். ஆனால் தர்மபூத ஞானம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியறது. இப்ப எனக்கு என்ன ஞானம் இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு நிச்சயம் தெரியும். நான் ஏதோ பேசுறேன், அதை கொண்டு இவனுக்கு அறவர ஞானம் இருக்கு, கொஞ்சம் ஞானம் இருக்கு, அவனுக்கு ஞானமே இல்லை அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணலாம். ஏன்னா தர்மபூத ஞானம் உங்களுக்கு எல்லாம் பிரத்யட்சமா தெரிஞ்சு விடுறது. அதனால இந்த தர்மி சுரூபம், அத மாதிரி தர்மம், ஞான ரூப தர்மம், தர்மபூத ஞானம், இதெல்லாம் தான் நமக்கு சுரூபமே, குணங்களே, சுபாவங்களே. அதை நாம பார்க்கல, வேற என்னத்தை பார்க்கிறோம்? பிரகிருதி சம்பந்தம் வந்துருச்சோ, பிரகிருதி சம்பந்தம் வந்துருவே அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்பொழுதும் உடம்பு 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 அதிலேயே நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால இவன் போய் இந்த இடத்துல ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எஸ்யவா ஏத கர்மா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இவனுக்கு வராது, ஏன்னா இவனுக்கு அந்த குணமே இல்லை. அவனுக்கு அது இல்லை, அவனுக்கு அது இல்லாத ஒண்ணு எப்படி ஒத்துக்க முடியும்? காரணம் எனக்கு பிரகிருதி சம்பந்தத்தினால ஸ்வதாக அல்லாடின் இருக்கான். தேசியம் உதாரிக்கிறார், ஸ்வயம் மர்த்திண்ட பூதசிய பரதந்திரசிய தேகினா ஸ்வரக்ஷணே பிரசக்தசிய ஓஹேது பரரக்ஷணே. ஸ்வயம் மர்த்திண்ட பூதசிய, மண்ணு மாதிரி தான் நாம இருப்போம். ஏன் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால நமக்கு ஞானமே வேலை செய்ய மாட்டேன்றது. ஸ்வயம் மர்த்திண்ட பூதசிய பரதந்திரசிய தேகினா, இந்த உடம்போட கூடி இருக்க முடியும், அதனால மற்பிண்ட மாதிரி தான் நாம இருக்கும். மண் கட்டினா கட்டி மண்ணு கட்ட மாதிரி இருக்கும், அதனால பரதந்திராலா இருக்கும். பாருங்க, பெருமாளுக்கு நம்ம பரதந்திரன், அதுதான் நமக்கு சுரூபம். பாகவதாருக்கு பரதந்திரால் நாமும், அதுதான் நமக்கு இன்னொரு சுரூபம். ரெண்டு தான் நமக்கு சுரூபமே, ஆனா அது ரெண்டுத்தையும் விட்டுட்டோம். வேற எதுக்கு விட்டுட்டு இருக்கோம்? என் உடம்பு அடங்கியிருக்கேன், என்னுடைய இந்திரியங்களுக்கு அடங்கியிருக்கேன், என் பிராணனுக்கு அடங்கியிருக்கேன், என் மனசுக்கு அடங்கியிருக்கிறேன், அது மாதிரி என்னை சேர்ந்தவர்கள்லாம் அடக்கி அடங்கி 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 போயிட்டு இருக்கேன். ஒரு காரியம் உருப்படியா பண்ண முடியாது. காரணம் என்ன? பிரகிருதி சம்பந்தம். அதனால ஒரு க்ஷுத்ர ஜந்து மாதிரி நாம இருக்கோம். பரதந்திரஸ்ய தேகினா ஸ்வரக்ஷணே பியசக்தஸ்ய, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கே சக்தி இல்லாதவன் இவன். அப்படிப்பட்டவன் கோஹையத்து பரரக்ஷணே, இன்னொருத்தரை ரட்சிக்கிறத என்னால எப்படி முடியும்? நாம சொல்லிட்டு இருக்கோம், என்ன அவர் காப்பாத்திட்டாரு, இவர் காப்பாத்திட்டாரு அப்படின்னு. அவர் என்ன காப்பாத்துறது உண்மையானாக்க எல்லாரையும் அவர் காப்பாத்தணுமா வேண்டாமா? ஆனா 100 பேருக்கு வைத்தியம் பண்ணி 70 பேருக்கு பிழைச்சா 30 பேர் இல்லைன்னாக்கா அப்போ அது யார் தப்பு? அது நம்மளுடைய புண்ணியபாபுர கர்மா தான் தவறு. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான். என்னமோ எனக்கு காப்பரேஷன் பண்ணி என்ன காப்பாத்து டாக்டர், அவர் தான் எனக்கு தெய்வம், பெருமாள் தெய்வம் மான் சொல்ற பையனை அந்த மாதிரி அவனை கொண்டு என்ன ரட்சிச்சிருக்காரு அவ்வளவுதான். அதுவே என்ன, நம்ம எல்லாம் பிரபன்ன நான் என்ன உடம்ப காப்பாத்துட்டே பெருமாள் காப்பாத்துட்டே நம்ம குச்சின் இருக்க முடியுமா? நாராயண் என்ன அவர் அழைச்சின்னு போயிருந்தாலும் நான் சந்தோஷம் பண்ணேன். அதை விட்டுட்டு என் உடம்புக்கோசரம் நான் எப்படி குதிக்கிறேன்? எவ்வளவு மட்டமான ஜந்து அடியன். நம்ம உடம்பு உடம்புன்னு போச்சே, நம்ம எல்லாம் க்ஷுத்ர ஜந்துக்கள் தான். அதனால உடம்பு முக்கியம் இல்லை, பகவான் ஏதோ நம்மளால காரியம் ஆகணும், அல்லது நம்மளுடைய கர்மா இன்னும் போகலை,
அதனால ஏது தேகாசானியமாம் அப்படின்ற மாதிரி நம்ம எழுத்து போயிட்டு இருக்க. அதனால பகவத் பரதந்திரனா இருக்கு. அதனால யாரும் நம்மளை ரட்சிப்பதில்லை, யாரும் நம்மளை கொள்றது இல்லை, யாராலையும் நம்ம அழிக்க முடியாது, யாராலையும் நம்மளை ரட்சிக்க முடியாது அவனை தவிர்த்து. அதனால இப்ப பாருங்க, போகேது பரரட்சணை, இன்னொருத்தரை ரட்சிக்கிறது யாரால முடியும்? அப்படியே எனக்கா ரட்சிக்கவே முடியாது. அப்ப சிருஷ்டிக்க முடியுமா? சிருஷ்டிக்கிறதுன்னு சாமான்யமா இங்க மோட்ட விஷயங்கள் பெரிய சுவாமி எல்லாம் சாதிப்பாளாம். ஏதாவது ஒரு கொசு நம்மளை கடிக்க வருது, கடிக்கிற சமயத்துல நம்ம கோபத்துல அந்த கொசு அடிச்சு போட்டுருவோம். அப்ப சுவாமி சாதிப்பேரா பெரிய நாள்பாம் பெரிய சுவாமி இங்க மோட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கொசுவெல்லாம் அடிக்காதீங்களோ, தள்ளி விடுங்க. உங்களுக்கு கடிக்கிறது உபதிரவமாக தள்ளி விடுங்க. நீங்க அடிச்சுட்டாக்க ஒரு க்ஷணத்துக்கு சுத்துக்கூடாது. திருப்பி உங்களால அதை சிருஷ்டிக்க முடியுமா? சிருஷ்டிக்கிறது நமக்கு இது சக்தி இருக்கா? நமக்கு இந்த மாதிரி அடிக்கக்கூடாது கொல்லக்கூடாது அப்படின்னு, ஏன்னா நமக்கு சக்தி கிடையாதே, எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுனால ரட்சிக்கவே முடியாத நமக்கு சிருஷ்டிக்க முடியுமா? அதனால சுத்திர ஜந்து மாதிரி இருக்கும். ஆகவே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா வாக்கியத்துல கர்த்திரு அவருக்கு அந்த கர்த்திரு சப்தமானது இந்த ஜீவனை சொல்லவே இல்லை. பின்ன யார சொல்றது என்னக்க, ஒரு தோஷமும் இல்லாத பிரகிருதி சம்பந்தமே இல்லாத பரமசுத்தனாக திவ்யாத்ம சுரூபத்தை உடையவனாகவும் அகர்ம விஷயனாக அப்ராகிருதமான திருமேனியுடைய எந்திரமானதான் சொல்றது. அவன்தான் அனைத்து பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கிறவன். அதனால நீ புருஷன் சொல்றதுன்னு சொன்ன, நான் புருஷன் சொல்ல, புருஷோத்தமனை சொல்றது. புருஷன்னாக நீ சொல்றது ஜீவன், புருஷோத்தமன் இவன். அதனால அதோஸ்மி லோகே வேதேக பிரதித புருஷோத்தமஹா அப்படின்னு பிரமாணம் சாதிக்கிறார்னு இந்த வேதாந்த தீப அவதாரிகளை அவன் சேவிச்சிருக்கோம். இந்த அவதாரிகளை சேவிச்சிருக்கோம். பிரமாணே சொல்ற, நான் வந்து வேதத்திலையும் லோகத்திலையும் அல்லது ஸ்மிருதிகள்லையும் ரொம்ப பிரசித்தமா இருக்கேன், புருஷோத்தமன். நீங்கள்லாம் புருஷால்னாக்கா நான் புருஷோத்தமன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால புருஷோத்தமன் தான் இங்க. இது காரணம் என்ன தெரியுமோ, அந்த கர்மான் இருக்கு பாருங்கோ, எஸ்யவா ஏத கர்மா, அந்த கர்ம சப்தமானது இதான் சூத்திரம் ஜெகத்வா சித்வாத். அதாவது இந்த பரமாத்மாவுக்கு காரியமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை சொல்றது. பரமாத்மாவனால காரியம், அவனால பண்ணப்படுகிறது, கிரியத்தை இது கர்மா, அதனால அது சொல்லப்படுறது. அது இந்த இடத்துல இந்த இடத்துல ஏன் நாங்க அப்படி சொல்லணும்னாக்க, இந்த பிரகரணத்தை பார்த்துக்கோ. அவன் வரிசையா சொல்றான் ஆதித்யன், இது சந்திரன், நட்சத்திரம், மின்னல், இப்படி சொல்லிட்டு இருக்க அந்த பாலாக்கி. அதற்கு சமாதானம் அஜாத சத்ரு, நீ சொன்னையே இவ அத்தனை இடங்களுக்கும் அத்தனை புருஷாளுக்கும் யாரு கர்த்தாவோ அப்படின்னுட்டு சொல்றது. இது அந்த பிரகரணத்தை வச்சுன்னு பார்த்தாக்க இங்க சொல்லப்பட்டது பரமாத்மாதான் அப்படின்னு புரிஞ்சிடும். அது நீ புண்ணியபாவ லட்சணமான கர்மா அப்படின்னு சொன்னாக்கா அது வரவே வராது, அது வரவே வராது. ஏன் அப்படின்னாக்க, பொதுவா பிரம்ம சப்தம்ன்றது எதுக்கு அன்வைக்கும், பரமாத்மாவுக்கு தான் வரும். பரமாத்மா கிட்ட தான் பிரம்ம சப்தமான மீதி எல்லா இடத்தையும் உபச்சாரமா தான் அன்வைக்கும். எத்தனையோ இடத்துல இது மாதிரி பார்த்துருக்கோம். அந்த பிரம்மத்தை சொல்லி சொல்லிட்டோ, அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி ஆதித்யன் இப்படி எல்லாம் இவன் சொன்னதை கேட்டுட்டோ அவர் கேட்கிறார், மிருஷாவை குலமாசம் வாதயிஷ்டா, நீ போய் தானே சொன்னேன், நான் பிரம்மத்தை தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டோ, எனக்கு தெரிஞ்ச ஆதித்யாதியே சொல்றியே, இது போய் தானே நீ சொன்னேன், ஏன்னா இவைகள்லாம் பிரம்மம் இல்லையே அப்படின்னுட்டு நீ அப்ரம்மவாதியா தான் இருக்க. நீ பிரம்மவாதியா இல்ல, அப்ரம்மவாதியா இருக்கிறதுனால உனக்கு பிரம்ம ஜானம் இல்லை. அதனால நீ பிரம்ம ஜானம் இல்லாதனால உனக்கு நான் பிரம்மத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அஜாத சூத்திரம் என்ன பண்றாருனாக்க, இங்க இந்த வாக்கியத்தை சொல்ற,
यो वै एतेषां पुरुषाणां यो वै बालाके एतेषां पुरुषाणां அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. ஏன்னா உனக்கு பிரம்ம ஜானம் இல்லாதனால நீ சொன்ன. இன்னொன்னு, ஒரு ஆதித்யன் சந்திரன் இந்த குருசாலெல்லாம் இருக்காளே, இவாளை காட்டிலும் சாதாரண பிரகிருதி மண்டலத்துல நம்ம மாட்டி முடிக்கிறமே பிரகிருதியோட இந்த ஜீவராசிக்கு அவ்வளவு சக்தி இருக்குதா, அவனால அதை பண்ண முடியுமா, அவனால எப்படி இதை பண்ண முடியும், அவனுக்கு இது எப்படி அமைக்கிறது, அது வரவே வராது. அது அதனால இந்த இடத்துல இந்த கர்ம சப்தத்துக்கு நீ சொன்ன புண்ணிய பாபூர்வ கர்ம சம்பந்தம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது சொன்னாக்க இந்த பிரம்ம ஜானம்ன்றதே வராம போயிடும். ஏன்னா பிரம்ம ஜானம் தான் இங்க சொல்ல வந்திருக்கு இந்த பிரகரணம். அதனால அது வருது. அது இன்னொன்னு, இவ ஆதித்யன் இவா எல்லாருமே கர்ம பத்தாள் தானே, ஏற்கனவே சொன்ன பாருங்க, பீஷாத்மா பாதப்பவதே பீஷோதி சூரியா, இதெல்லாம் எதனால அவ கர்மாவனால இதனை மாற்றி முழிக்கிறாள், பயந்து பயந்து எல்லா காரியமும் பண்றா. இதான் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்குன்னாக்கா அவளும் கர்மவிஷ்யர், அஜாதசத்ருவும் கர்மவிஷ்யர், பாலாஜியும் கர்மவிஷ்யர். ஒரு கர்மவிஷ்யனை பத்தி இன்னொரு கர்மவிஷ்யன் இன்னொரு கர்மவிஷ்யன் கிட்ட போய் சொல்றதுன்றது எப்படி பிரம்மஜானம் ஆகும்? சொல்லப்பட்டவரும் கர்மவிஷ்யர், சொல்றவரும் கர்மவிஷ்யர், சொல்லப்படும் பிரம்மமும் கர்மவிஷ்யம் சொல்லிட்டாக்கா அப்ப எல்லாரும் ஒண்ணுதானே, எல்லாமே ஒரே ஜாத்தியில வந்தாச்சு, கர்மவிஷ்யால் சம்சாரிகள் அப்படின்னு வந்தாச்சு. வந்துருத்துனாக்கா இது சரியா வராதே, சரியே சரியே வரையாது வராது. அதனால ஒரு உபதேசானுன்னு என்ன அர்த்தம், இது வரையிலும் தெரியாத விஷயத்த சொன்னாதானே உபதேசம் ஆகும். இப்போ பாலாஜி அஜாத சத்ருவுக்கு இந்த மாதிரி மனுஷாலெல்லாம் சொல்லிட்டு போட்டான். இதை அத்தனையும் கேட்டுட்டு நீ பொய் சொல்றியே, பிரம்மத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு வேற எதையும் சொல்றியே, நீ பிரம்ம இல்லாததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த பாலாஜி சொன்னதையே இவரும் சொன்ன, அப்ப ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? அப்ப பாலாஜி என்ன கேட்பேன், நான் சொன்னதுதான் நீயும் சொல்றேன்னு கேட்டாக்க என்ன ஆகும், ஒரே விஷயமா போயிடுவேன். அதனால பிரம்மம் தான் இங்க சொல்லப்பட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் பட்சத்துல சாங்கியன் பட்சத்துல வரவே வராது. அதனால இந்த புருஷன் அப்படின்னாக்க கர்ம சம்பந்தப்பட்ட இவன் இல்லை, இந்த இடத்துல அவன் சொல்லப்படல. ஆனா கர்ம சம்பந்தம் மாத்திரம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் வேண்டியதில்லை, எல்லாம் தெரிஞ்சு விடுத்து. அதனால இந்த ஓம் சித்தாந்தத்துலதான் எஸ்வா ஏதத்துமான்றது சப்தம் வியர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிடும். நீ அவன் கேட்டார் அவள் நம்மளை பார்த்து, அப்ப ஏதேதான் புருஷானாம் கர்த்தான்னு சொன்னாலே போருமே, கர்ம சப்தம் வந்து எதுக்கு சொல்லணும்? அது கர்மா வந்து கர்த்தான்னு சொன்னாலே கர்மான்றது சித்திச்சு விடுத்தேன், தனியா ஒரு கர்மான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சாங்கியன் கேட்டானோ இல்லையோ, அதற்கு பதில் சொல்றாரு என்ன அப்படின்னாக்க, நீ யார் யார சொன்னையோ பிரம்மம் பிரம்மன்னு, அந்த புருஷாள்லாம் இருக்காளே அவாளுகள்லாம் யாரு கர்த்தாவோ, அவள்லாம் இந்த பரமாத்மாவுக்கு காரியமா இருக்கா, காரியமா இருக்கா, அது சித்தமா போயிடுச்சு, நீ சொன்ன மாதிரி சித்தமா போயிடுச்சு. அப்ப புதுசா என்ன சொல்லப்படுது இங்க அப்படின்னு கேட்டாக்க, இவரு இது வந்து எஸ்யவா ஏத கர்மான்னு சொன்னாக்கா சில சமயத்துல என்ன ஆகும்னாக்கா பிராயிகமா போயிடும். பிராயிகம்னாக்கா நாலு பேரை ஒருத்தன் சிருஷ்டிச்சான், நாலு பேரை சிருஷ்டிச்சதுனால அத்தனைக்கு இவன் தான் சிருஷ்டி கர்த்தான்னு சொன்னா சரியா அமையுமா? அது வராது. அதனால எல்லாத்துக்கும் சொன்னாதான சரியா இருக்கும். அதனால நீ சொன்னது அத்தனைக்கும் இந்த இவாள்னா பத்து பேர் தான் நீ சொல்றப்ப, நீ பத்து பேரோ பதினஞ்சு பேரையோ சொல்றேன்னாக்கா அவளுக்கு மாத்திரம் இவர் கர்த்தா அப்படின்னு நினைச்சிக்காத. இதோ பாக்குறமே இந்த அத்தனை ஜெகத்து அனைத்துமே இவனுக்கு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது உத்கிருஷ்டமான சேதனங்கள், அபகிருஷ்டமான அதாவது உகந்த சேதனங்கள், தாழ்ந்த சேதனங்கள், அந்த மாதிரி அசேதனங்கள், அசேதனத்துல கூட
சிலதெல்லாம் உசந்ததா இருக்கு, சிலதெல்லாம் தாழ்ந்ததா இருக்கு. பெருமாளுக்கு எல்லாம் வசதி தான். சுவாமி தேசிகன் கஷம திரகசத்திரை சாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார், இவ எல்லாரும் நம்ம மோட்சத்துக்கு போறோம், எல்லாம் பெருமாள் அனுபவிக்க போறோம், எல்லாரும் சமம் தானே. எல்லாருக்கும் மாதிரி ரூபம், ஒரே மாதிரி கைங்கரியெல்லாம் கிடைக்கிறது. அப்போ அங்க நாதமுகில் எழுதிருக்க, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் எழுதிருக்காங்க, நித்தசூரிகள் எழுதிருக்காங்க, முக்தால் எத்தனை பேர் அங்க அனுபவிச்சுட்டு இருக்கா, அதுமாதிரி நம்ம ஆச்சாரிய புருஷர்கள் எழுதிருக்காங்க அங்க. இப்ப நம்ம போனோம்னாக்கா அவளை நம்மளும் ஒன்னா ஆயிட்டோம்னாக்கா அது சரியா, அது சரியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு சுவாமி வந்து என்ன பண்ணிட்டார் தேசிகன், எல்லாரும் சுரூபம் ஒன்னா இருக்கலாம், ஆனா ஏற்றத்தாழ்வு ஒரு மாதிரி உண்டுதான். ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு எத்தனையோ புஷ்பங்கள் பிடிக்கும், ஆனா ஒரு துளசி மாலையை சாத்தியம்தான் வச்சுக்கோங்க, எல்லா மாலையும் அவனுக்கு தான் போக்கியம், ஆனால் துளசி மாலைக்கு சுவாமி எல்லா புஷ்பமும் ஆயிடுமா, எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு போக்கியம்தான், எல்லாம் அவனுக்கு சேர்ந்ததுதான். ஆனால் நல்ல மல்லி புஷ்பம், ஜாதி புஷ்பம் வாசனையா இருக்கு, அதை பெருமாளுக்கு சாத்தியனா வசதிதான். ஆனால் பெருமாளுக்கோ அந்த துளசி மாலையினுடைய வாசனை இருக்கே அதுக்கு சமம் பிடிக்கும், வேற ஏதாவது பிடிக்குமா அவனுக்கு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சுவாமி. அத மாதிரிதான் என்ன இருந்தாலும் நாம் அதனாலதான் நம்ம ஆச்சாரிய குருக்கள் குழாங்களுடன் அப்படிங்கிற அதிகாரம் சங்கிறது சுவாமி, நம்ம சேவிக்கிட்டு தனித்தனியா நாம் போய் நேரம் போய் பெருமாள் செய்யக்கூடாது. அடியனுடைய ஆச்சாரியர் யார் சரணாகதி ஆச்சாரியர் இருக்காரோ அந்த ஆச்சாரியரை முன்னிட்டு நாம சேவிக்கணும், இதெல்லாம் கிரமம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல உத்கிருஷ்டமான அங்கேயே முக்தி திசையிலேயே இந்த மாதிரி இருக்கு, ஆச்சாரியர் ஆச்சாரியர் தான், சிஷ்யர் சிஷ்யர் தான். இங்க வந்துட்டா எல்லாரும் ஒண்ணுதான், நீர ஒண்ணு நானும் ஒண்ணு, அதனால நீ எனக்கு ஆச்சாரியன் வச்சுக்காதீங்க, நான் உங்களுக்கு சிஷ்யன் இல்லை அப்படின்னா சொல்லுவோமான்னா அங்க போனாதான் இன்னும் நமக்கு விதேயத்தை வரும். அப்படியே அடங்கி வினயத்தோடு சேவிப்போம், ஆச்சாரியரோட சேவிப்போம். அப்ப சேவிக்கிட்டு ஆச்சாரியர் நம்ம அதை காட்டணும் உன்னதமா இருக்கார், அவர் தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட அதீனமா இருப்பார். இதுதான் கிரமம் இருக்கு முக்தி திசையிலேயே. அப்படின்னாக்கா இந்த பத்த திசையில எத்தனை சேதனங்கள், எத்தனை அச்சேதனங்கள், எத்தனை விதவிதமான சேதனங்கள், நாமளே பார்க்கணும். எல்லாமே திருமால் சொல்றேன், சுனி தெய்வ சொபா கேச்ச பண்டிதா சொன்னதர்சினா அப்படிங்கிறார். அதுக்கோசரம் நாயை வந்து ஆத்து வாசலத்துக்கு வச்சுக்க முடியுமா, ஆத்து உள்ள ஜீவராசின்னு என்ன அர்த்தம், பார்க்கச்ச ஆத்மா சர்வபூதானி, நம்மள மாதிரியே எல்லாம் அதுக்கும் பசி உண்டாச்சு, ராஜ்யாபி பட்டஸ்யாபி நித்ரா துல்யா நசம்சயா, ஒரு ராஜாவுக்கும் தூக்கம் வருது, ஒரு சைனிகனுக்கும் தூக்கம் வருது, எல்லாருக்கும் ஒண்ணுதானே அது. அந்த மாதிரி எல்லாரையும் பாருங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அவரு அந்த எல்லா ஆத்மாவும் ஞான சுரூபத்தோட இருக்கு, அதை பார்க்கறது தான். ஆனால் அந்த கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. பின்னாடி பாதிக்க போற இரண்டாவது அத்தியாயத்துல அம்சாதிகரணத்துல எல்லாரும் ஒண்ணுதானே, எல்லாரும் ஞான சுரூபம், எல்லாரும் கர்த்தத்துவம் போக்திருத்தம் எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் அம்சத்துவம் உண்டு, பெருமாள் கடத்தி அம்சமாக சரீரமா இருக்கும் அப்படின்னு. அப்படியானாக்கா ஒருத்தர் தொட்டு சாப்பிடலாம், ஒருத்தர் தொட்டு சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் வந்து வேதாத்தியானம் பண்ணலாம், இன்னொருத்தர் தியானம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம், அங்க பதில் சொல்ல போறேன். சொல்லச்ச அனுஜா பரிகாரோ தேக சம்பந்தா ஜோதிராதிபத்து அப்படிங்கிறார். அனுஜா பரிகாரம், ஒருத்தன் அத்தியனம் பண்ணலாம்னு அனுஜா இருக்கு, இன்னொருத்தன் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா தேக சம்பந்தா, கர்மாதீனமான தேகம், அந்த தேக சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இவா இதை பண்ணக்கூடாது இதை பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கு. அதனால ஏத்துக்கு அது உதாரணம் ஜோதிராதிபதி, அக்னி அக்னி இருக்கு, ஒரு ஸ்ரோத்திரியன் இருக்கான் அத்தியனம் பண்ணவன், அவாத்துல அக்னி இருக்கு, ருத்ரபூமியிலையும் அக்னி இருக்கு, மயானத்துல சுடுகாட்டுலயும் அக்னி இருக்கு, நம்மளங்கள்லயும் அக்னி இருக்கு. எந்த அக்னி எடுத்துக்கோ, ரெண்டு அக்னி தான், ரெண்டும் தொட்டா சுடுதான் சுடும், எல்லாத்துக்கும் சூடு இருக்கு அக்னிக்கு, எல்லாம் அக்னி தானே அப்படின்னு அந்த அக்னி எடுத்துன்னு யாராவது பண்ணுவாளா? அதே மாதிரி அன்னம், எல்லா அன்னமும் பார்த்துதான் இருக்கும், ஆனா எவனோ தொட்டுட்டான், கண்ணாமனு தொட்டுட்டான் அன்னத்தை, எப்படி எப்படியோ இருக்கு, அந்த அன்னத்தை நம்ம சேர்த்துக்க மாட்டோம். நல்ல சுத்தமா ஆச்சாரசீலால இருக்கக்கூடிய மகான்களுடைய திறமாளிகளை தான் நம்ம சேர்த்துப்போம். அதனால இது கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் பின்னாடி பாதிக்க போற,
ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் போதும் ஏழாவது கடைசியே இருக்கணும் அதுல சாதிக்க போற அதனால ஜீவன்கள்லயே கூட அந்த தேக சம்பந்தத்தினால உத்கிருஷ்டமாகவும் அபகிருஷ்டமாகவும் இருப்பா அச்சேதனங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பச்சைக்கல் போனருக்கு அது பிரமாணிக்கு பரமபோக்கியமா இருக்குது அது அச்சேதனம் தான் வேற ஏதோ ஒண்ணு வஸ்துவே நன்னா இல்லை அந்த வஸ்துவை பிரமாணம் நம்ம சரட்டிக்க மாட்டேனே அதுலயும் உத்கிருஷ்டம் அபகிருஷ்டம் அப்படின்னு தான் இருக்குது அதனால ஒரு பதார்த்தம் கூட ஒரு பதார்த்தம் கூட அவனுக்கு காரியம் இல்லாமல் இல்லை எல்லாம் அவனுக்கு காரியமா தான் இருக்கு நீ சொன்னது எத்தனை பேர் பத்து பேரோ பதினஞ்சு பேரோ நீ சொல்லிருப்ப அவைகள் உண்டி அவைகளுக்கு மாத்திரம் எம்பெருமான் காரணம் அப்படின்னு நினைக்க கூடாதான் அவைகளுக்கும் காரணம் மீதி இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்கோ அவைகளுக்கும் காரணமாக எம்பெருமான் இருக்கான் ஆக இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும் யார் காரணமோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து வஸ்து யாருக்கு காரியமோ அவனே அறிந்து கொள்ளப்பட வேண்டியவன் அவனே உபாசிக்க தகுந்தவன் அவன்தான் பிரம்மம் பரமாத்மா சிவன் நாராயணன் அப்படின்னு நாம சொல்றோம் இத அஜாத சத்ரு உபதேசிக்கிறார் அதனால இந்த ஜெகத் உற்பத்தி அது கர்ம நிபந்தனமா தான் இருக்கு நம்ம எல்லாம் கர்மாவை பண்றோம் புண்ணியபாப கர்மாக்களை அதனால நாம அனுபவிக்கணும் அதுக்கோசரம் தான் இந்த பிரபஞ்சத்தை பரமாத்மா சிருஷ்டிக்கிறார் அதனால அதுக்கோசம் ஜீவனே ஜீவனே எனக்கு என் கர்மா கேட்ட இது இதான் இந்த ஜெகத்து இதை நான் சிருஷ்டிக்கிறேன் அப்படி அப்படின்னு பண்ணிக்க முடியுமான்னா அதெல்லாம் பண்ணிக்கவே முடியாது அதனால நம்ம கர்மாவை பண்றோம் அந்த கர்மாவை பண்ணா அதை அனுபவிக்கணும் அதனுடைய பலனை அதுக்கு எந்த என்ன பண்றான் இந்த போக்கியங்கள் போகோபகரணங்கள் போகஸ்தானங்கள் இவைகள் எல்லாம் அவன் சிருஷ்டிக்கிறான் அதை அத்தனையும் இவன் அனுபவிக்கிறான் அவ்வளவுதான் அது அதனால எல்லா ஆதித்யாதிகளுக்கெல்லாம் கர்த்தா இந்த ஜீவனே அந்த லோகங்களுக்கெல்லாம் கர்த்தா இந்த ஜீவனே அப்படின்னா நீ சொன்ன சாங்கியம் சொன்னானே அது தப்பு அதனால இந்த யஸ்யாயதர்மா அப்படின்னு இருக்கிறதும் ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா அப்படின்னு சொன்னதும் எல்லாமே இந்த பரமாத்மா விஷயமா தான் இருக்கு அதனால பரமாத்மா தான் நீங்க சொல்லப்படுகிறான் அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக இருக்கு அப்ப குரு பரம்பராயே நமக்கு நாளைக்கு